போர்ட்டபுள் கேஸ் ஸ்டவ். போர்ட்டபுள் கேஸ் ஸ்டவ், ஆமாம். சூப்பர். இது எந்த வகையில் யூஸ் ஆக போகுதுங்க? ஏன்னா வேப்ப வைக்கலாம். இதில் வந்து ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டவ் சிலிண்டர் இருக்கு பார்த்தீங்களா, எல்பிஜி வேணாலும் இல்லை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பூட்டன் கேஸ் இதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது சிம் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் ஃபுல்கா சப்பாத்தி போடுறது இதை பண்ணிக்கலாம். பிளஸ் கிரில் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா செப்பரேட்டா நீங்க இந்த கேப் இருக்கு பாருங்க. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் வச்சிருந்தேன் கேப் கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்டாண்ட் வச்சுட்டு நீங்க சிக்கன் இப்ப வெளியில போறாங்களா அதிகம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறதா அந்த டூர் போறவங்க பண்ணுவாங்க. சோ ஸ்டாண்ட் வச்சு நீங்க கிரில் சிக்கன் மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்பிஜில கனெக்ட் பண்ணிருக்கோம், வீட்டுல சிலிண்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல சமைச்சுக்கலாம். உங்களுக்கு வீட்டில் உள்ள சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூட்டன் கேஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லயுமே கிடைக்கும். சோ இத கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீட்டு சிலிண்டருக்கு யூஸ் பண்ணலாம், வீட்டு சிலிண்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டோயின் ஒன்னு உங்களுக்கு. இது மேல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோ இக்னிஷன் தான், லைட் எல்லாம் நீங்க எதுவும் யூஸ் பண்ண தேவை இருக்காது உங்களுக்கு. இதுல இருந்து எல்லா சமையல் பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன ஒரு பால் காய்ச்சதுல இருந்து ஒரு பிரியாணி கிண்ட அண்டா வரைக்கும் பெரிய டபாரா கூட நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டும் பாத்தீங்கன்னா மேல வந்து 80 கிலோ வரைக்கும் நீங்க வெயிட் வச்சுக்கலாம். ஒரு 5 பேர் 6 பேர் நீங்க ஃபேமிலியோட டூர் போறீங்க அப்படின்னா எங்க நீங்க காரை நிறுத்துறீங்களோ அங்க வச்சுக்கலாம். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எல்லா இடத்துலயும் கரண்ட் கிடைக்காது, ஹோட்டல்ல தங்கின மட்டும் கரண்ட் கிடைக்கும். இப்ப ஃபாரஸ்ட் குள்ள போறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு மரத்தடிக்கு அடியில வந்து நீங்க அழகா எடுத்துட்டு போயிட்டு சின்னதை நீங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாத்தீங்களா, வெயிட்லெஸ்ஸா இருக்கும், ஹேண்டியா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 1 kg தான் வரும், 1 kg தான் வரும். ஆனா வெயிட் சப்போர்ட் வந்து 80 kg வெயிட் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயிட் மேல வச்சுக்கலாம், மேல வச்சுக்கலாம். எல்லா எல்லா பாத்திரமும் வச்சுக்கலாம், எல்லா சமையலும் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வைக்கிறதுல இருந்து பால் காய்க்கிறதுல இருந்து நீங்க சமையல் பிரியாணி பண்றது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பாத்தீங்கன்னா நார்மலா கேஸ் ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் இதான் சிலிண்டரோட பர்னர், இது எல்லாமே வந்து அலுமினியத்துல வரதுனால துருப்பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. இல்ல இல்ல, இதான் பர்னர், இதான் பர்னர். கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சரியா எடுத்துக்கலாம் உங்களுக்கு. சரி, நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுல எந்த அளவுக்கு ஃப்ளேம் வருது அப்படின்னு பாருங்க. இப்போ கேஸ் அடுப்புனாவே நிறைய சேஃப்டி எதிர்பார்ப்போம். ஆமா, சோ இது எந்த அளவுக்கு சேஃப்டி? இது 100% சேஃப்டி தான், எந்த பயப்பட தேவையே இருக்காது உங்களுக்கு. இது நம்ம பூட்டன் கேஸ் யூஸ் பண்ணும் போதும் இது யூஸ் பண்ண கூலிங் ஆயிட்டே தான் இருக்கும். அதனால வந்து நீங்க 100% 200% சேஃப்டின்னு சொல்லலாம். எந்த பதும் பயப்பட தேவையில்லை. எல்லாருமே வயசானவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே தான் வைக்க போறதுல, இதுதான் கேஸ் ஸ்டவ். செப்பரேட்டா சிலிண்டர் வைக்க போறது இல்ல, இதுக்குள்ளே வைக்கிறோம். இதுதான் அந்த இதுக்கு யூஸ் பண்ற இந்த பூட்டன் கேஸ் நான் ஏற்கனவே. ஆமா, இதுதான் ஏற்கனவே. அப்படி எங்க வாங்கலாம் அப்படின்னா எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லுமே இது கிடைக்கும். இது வந்து பூட்டன் கேஸ், பிளாக் கலர்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். இவ்வளவுதான் ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிட்டோம். இது கூட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிலிண்டர் எங்க ஃபிட் பண்றது அப்படிங்கிறதையும் பாக்குறேன். இது வந்து இதை ஓபன் பண்ணும், இங்க இந்த இடத்துல தான் சிலிண்டர் வரும். இதை ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் வைக்கிறதுக்கான கேப் ஒரு பூட்டன் கேஸ்
இதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எல்பிஜி வந்து நம்ம வீட்டுக்கு எமர்ஜென்சி யூஸ் பண்ணும் போது வெளியில போகும்போது நம்ம ஸ்டவ் சிலிண்டர் தூக்கிட்டு போக தேவையில்லை, அதுக்காக தான் அந்த பூட்டன் கேஸ். அதாவது டூ இன் ஒன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது வந்து சிங்கிள் பர்பஸாக இருக்கும், இது டூ இன் ஒன் பர்பஸ். இதை ஃபிட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த சிலிண்டர் வந்து இந்த நாபு ஒன்று இருக்கும், இந்த நாபு மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிலிண்டரை உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். தேவையில்லை. சமைக்கலாம் இதுல. இப்ப இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த ஷேப்ல வச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்ரூம் வச்சு சமைக்கிறதுக்கு இதே ஸ்டாண்டர்ட் டூ இன் ஒன்னா யூஸ் பண்ற மாதிரி தான். கிரில் எல்லாம் பண்றாங்களா, கிரில் சிக்கன் எல்லாம் பண்றாங்களா, கிரில் ஸ்டாண்ட் மேல வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த ஸ்டாண்ட வந்து அப்படியே உள்ட்டாவா கீழே திருப்பி வச்சிருங்க. திருப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப சப்பாத்தி எல்லாம் போடுறாங்க, அந்த ஃபுல்கா போடுறாங்க பாத்தீங்களா, அதை கூட நீங்க ரொட்டி நான் ஃபுல்கா இதெல்லாம் கூட நீங்க இதை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுல. சூப்பர் ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்பு நம்ம இதை தான் க்ளீன் பண்ண போகிறோம். சப்போஸ் பால் எதாவது வைக்கிறாங்க, சாம்பார் வைக்கிறாங்கன்னா கீழே இருந்தாலும் செப்பரேட்டாக இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா தனியாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் மேலே உள்ள மாதிரி இதில் பழகியிருப்போம். ஆமாம், என்னன்னா இதில் வந்து இதாவது ஃபிட் பண்ணிருப்பான், செட்டாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் அதை தனியாக காண்டி விடுவா தனியாக உங்களுக்கு இதில். ரைட் இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே சிம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம், ஒரே அடியில் லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே ஆப்ஷன் தான், சூப்பராக இருக்கும். லைட்ரு தீப்பெட்டி எதுவுமே நம்ம அர்ஜென்ட்டுக்கு தேடிட்டு இருக்க தேவை இருக்காது. ஆமா, டக்குனா ஏற்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த கேஸ் சொல்றீங்க இல்லையா, இந்த கேஸ் ஃபுல்லா நான் சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு மணி நேரம் சமைக்கலாம் சேஃப்டியா அப்படியே இருக்கும் உங்களுக்கு இதுல. சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் சப்போஸ் எமர்ஜென்சிக்கு வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்னா கூட இது கூட பாருங்க, சத்தி இந்த பக்கம் ஒரு லாக் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த நாப்பு எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டு சிலிண்டர்
எல்பிஜி சிலிண்டர் டியூப் வந்து இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ அதையும் நான் காமிக்கிறேன், டியூப் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப வந்து நீங்க இதை வெளியில எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வீட்டு சிலிண்டர் இதுல கனெக்ட் பண்ணிட்டு வீட்டுல யூஸ் பண்றதுக்கு எமர்ஜென்சிக்கு வீட்டு சிலிண்டர் கனெக்ட் பண்ணும்போது இது லாக் எதுவும் பண்ணுமா? அது எதுவும் தேவை இருக்காது. முடியாது பாரு இந்த நாப் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாப்ல வந்து நம்ம இந்த டியூபோட கேஸோட டியூப் வந்து இதுல மாட்டிக்க போறோம். இவ்வளவுதான், சிம்பிள் தான், வெரி ஈஸி. இது இதை மாட்டி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சோ நீங்க வீட்டுல நார்மல் உள்ள கேஸ் ஸ்டவ் மாதிரி இதை ஃப்ரீஸ் ஆயிடும். சோ பஸ் இங்க ரெகுலேட்டர் ஆன் பண்ணிட்டு அதே மாதிரி இங்க வேற எதுவுமே லார்க் பண்ண தேவையில்லை. நம்ம கேஸ் ஸ்டவ் மாதிரி தான் இது, வீட்டுல எப்படி நார்மல் ஸ்டவ் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான். என்னன்னா லைட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. சோ டைரக்டா அங்க இத பண்ணிக்கலாம். பால் பண்ணுவீங்களா? ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல ஓடுது அப்படினா, சிங்களா இப்போ எல்பிஜில கனெக்ட் பண்ணிருக்கோம். ரைட் ரைட். வீட்ல சிலிண்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ டைரக்டா பார்த்தா உங்களுக்கு இதல சமைச்சுக்கலாம். உங்களுக்கு மேல அந்த மாதிரி பாத்திரம் வச்சி, இந்த மாதிரி பாத்திரத்து மேல வச்சி கூட நீங்க அழகா சமைச்சுக்கலாம். ஓகே. ஏய், கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோ வரைக்கும் வைக்கலாமே. தாராளமா வைக்கலாம். ஆமா, பிரியாணி பெரிய பிரியாணி அண்டாவே பண்ணலாம் உங்களுக்கு. சோ ஃபைனலி ப்ராடக்ட் பாத்துるீங்க, அதாவது 2 இன் 1 பர்பஸ், அதாவது வீட்டு கேஸ்க்கு யூஸ் ஆகும். அது போக பாத்தீனா வெளியும் கொண்டு வைக்கலாம். மெயினா வந்து வெளிய நிறைய பேர் இப்பலாம் வந்து பிக்னிக்கோ டிராவல போக ஆரம்பிச்சிட்டீங்க. சோ அப்ப அப்படி இருக்கவங்களுக்கு இந்த அடுப்பு வந்து பெஸ்டான ஒரு ஆப்ஷனா கூட இருக்கும் இல்லீங்களா? பிரதர், இப்போ இந்த அடுப்போட வாரண்டி எப்படி, இதை மெயின்டனன்ஸ் எப்படி பண்றது? இது மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது, பண்ண தேவையில்லை. ஏன்னா கேஸ் ஸ்டவ்லங்கிறது இப்போ மோஸ்ட்லி என்ன சர்வீஸ்லாம் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஹூஸ் கிடையாது. இது என்னன்னா அப்பப்போ அடைச்சிக்கும், அவ்வளோதான் விஷயம். ஓகே. பால் சாம்பார் பொங்கிச்சுனா அடைக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்போம். இந்த ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ. ஆமாம், இந்த சின்ன ஸ்க்ரூவை கட்டணும் அப்படின்னா அந்த பர்னர் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ தனியாக எடுத்துட்டு நம்ம ஒரு க்ளீன் பண்ணி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு திரும்ப மாட்டிக்கலாம். இதான் சர்வீஸ், வேற ஒருமே கிடையாது, பண்ண தேவை இருக்காது. ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் நமக்கு வரும்போது எப்படி சொல்றது, சர்வீஸ் இருக்குமா இல்ல வாரண்டி இல்ல சொல்ல கேக்குறேன். நான் சொல்றது ஈஸியா பண்ணிக்கலாம் சொல்ல வர. இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம கம்பெனில வாங்குறவங்களுக்கு 1 இயர் வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுக்கறோம். பெருசா சர்வீஸ் வரலனாலும் மெயின்டெய்ன் பண்றதுக்கு நம்ம 1 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம். சர்வீஸ் வாரண்டி இருக்கு. சர்வீஸ் வாரண்டி இருக்கு. சூப்பர். இதுளுடைய பிரைஸ்ங்க, இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 2490 ரூபாய் கொடுக்குறோம். 2490 ரூபாய் கொடுக்குறோம். அது இல்லாம இப்ப வாங்குற இப்ப ஆர்டர் உடனடியே ஆர்டர் பண்றவங்களுக்கு இந்த சிலிண்டரும் கொடுத்துறோம். ஒரு 2 சிலிண்டர் கொடுக்குறோம். இந்த 2 சிலிண்டர் 1+1 2 சிலிண்டர் கொடுக்குறோம். ஓகே. இன்னொரு சின்ன டவுட், இன்கேஸ் நான் வந்து வாங்கிட்டேன், இந்த 2 சிலிண்டர் முடிஞ்சது, பட் எனக்கு வெளியே எந்த கடையும் தெரியாது சிலிண்டர் வாங்குறதுக்கு, அப்ப அப்படி இருக்கும் நான் என்ன பண்றது? சப்போஸ் நீங்க தெரிஞ்சதுன்னா நீங்க ஹார்ட்வேர் ஷாப்ல வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணலாம். நீங்க இப்போ உங்களுக்கு 5 சிலிண்டர் வேணும், 10 சிலிண்டர் வேணும், எத்தனை சிலிண்டர் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலே நாங்களே கொரியர்லேயே அனுப்பிச்சு வச்சிடறோம். அலையணும் தெரியணும் தெரியல, டூர் போறீங்க, ஏதோ ஒரு ஏரியாவில் போய் இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் எங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு நாள் தான் இன்னைக்கு நைட்டு கொரியர் பண்ணணும், அடுத்த நாள் வந்துடும் காலையில் கையில் கிடச்சிரும். அதனால எங்கன்னாலும் கொரியர் கால் பண்ணாங்கன்னா வீட்டுக்கே நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். அதாவது மெயின்டெனன்ஸ் கிடையாது, மெயின்டெனன்ஸும் கிடையாது, ரொம்ப ஈஸி. இது நம்மள்ட்ட வாங்குறவங்களுக்கு எல்லா வகையான வசதியும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. சேஃப்டியும் கூட, எல்லாமே வந்து சேஃப்டியும் கூட. அது போக பார்த்தீங்கன்னா 2 இன் 1 பர்பஸ், ஒன்று வெளியும் கொண்டு போய்க்கலாம், இன்டோர் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியில் கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்க, வீட்டுக்கு வெளியில் வச்சு சமைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க கூட அழகாக இருந்து சமைச்சிட்டு. ஏன்னா வெளியே வந்து ஏதோ முறுக்கு இருக்குது, வடை இட போகிறவங்க நிறைய பேருக்கும், கறி வறுக்கிறவங்க நிறைய பேர், பால்கேனில் வச்சு சாப்பிட்றதுக்கு, மொட்டை மாலை வச்சு குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு, அப்போலாம் கேஸும் சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டுலாம் இருக்க முடியாது. இப்போ மொட்டை மாலை சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னா அழகாக மேலே வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் போட்டுட்டு நம்ம அங்கேயே அழகாக சமைச்சிட்டு இருக்கோம். நிறைய வசதிகள், 80 கிலோ வரைக்கும் தாங்குது. ஆமாம், பெரிய நிறைய வசதிகள் இல்லைங்களா? 80 கிலோ வரைக்கும் தாங்குற அடுப்பு. ஓகே, சூப்பர் பிரதர். ஸோ இது கலர் ஒன்று தாங்களா இல்லை வேற ஒரே கலர்? பிளாக் கலர் வந்துட்டு இருக்கு, ஒரே கலர் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கால் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஏதோ ஒரு டவுட்ஸ் கேட்கணும்னு நினைச்சினாலுமே பிரதரோட நம்பர் கீழே போயிட்டு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் புக் பண்ணால் எனக்கு எவ்வளோ நாளாக இது வந்து சேருங்க.
மேக்ஸிமம் ஒன் டே சார். ஒன் டே ஒன் டே சூப்பர். தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவே பண்றோம். ஆல் ஓவர் இந்தியா, ஆமா சூப்பர். எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம், நம்ம பாக்குறோம், எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு சூப்பர். ஃபாரின்ல கூட வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏற்கனவே போட்ட ப்ராடக்ட்லாம் நிறைய அதர் கண்ட்ரிலிருந்தே வந்துகிட்டு இருக்கு, வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ரெண்டு மூணு வீடியோஸ் இருக்கும் சரிங்களா, டிரஸ்டபிளான ஒரு இடமும் கூட ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து கேட்டு வாங்கி தீப்பெடி தேடுறதோ லைட்டு தேடுறதோ இருக்காது. ஆமாம் சூப்பர், சூப்பராக வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஸோ கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.